சூப்பரா மணக்க மணக்க நம்ம புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா 1 part ரெசிபி, ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். விசில் வரும்போதே வீடே மணக்கும் புதினா புலாவ். இந்த புலாவ் அப்படியே பிரியாணி கணக்கா இருக்கும். வெஜிடேரியனுக்குலாம் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா புலாவ். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணி ஒண்ணி வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். புதினா புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் இப்ப வறுத்துக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரையா வறுக்கறதெல்லாம் இப்ப வறுத்துக்கலாம். 1 teaspoon சோம்பு, 1/2 teaspoon ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், இதுலயே போட்டுடலாம். இப்ப அடுப்பினர் ஃபுல்லா கம்மியா இருக்கட்டும். அடுத்தது 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதோடய மீடியம் சைஸ் 3 பட்டை எடுத்து உடச்சி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். 5 கிராம்பு எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கிராம்பு பெருசா இருந்தா 3 போடுங்க போதும். ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமா உலர்ந்த வெந்தி கீரை, கொஞ்சமா கல்பாசி. இப்ப இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. நம்ம செய்ய போற புலாவுக்கு இந்த மசாலா தான் ஸ்பெஷலே. சோ கம்மியான அண்ணல்லி இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. வறுத்து போடும் போதும் ஈஸியாவும் பொடி பண்றதுக்கு வரும், வாசனையாவும் இருக்கும். எல்லாமே நல்லா செவந்துருச்சு, வாசனையும் வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்ப இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இது அப்படியே ஆறட்டும், ஒரு பக்கமா வச்சிடலாம். இதே பேன்லயே மீதி தேவையான மசாலாவும் வதக்கலாம். கொஞ்சமா இதுல எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். சோ நான் கடலை எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். சோ 2 கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், இதிலே போட்டுடலாம். பூண்டு எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருக்குங்க. அடுத்தது 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். சோ நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இந்த மிளகாய் சின்னதா இருக்கிறதுனால நான் 7 போட்டிருக்கேன். பெருசா இருந்தா நீங்க 3 to 4 போட்டா கூட போதுங்க. அதே மாதிரி இதில் மசாலா பொருட்களும் போடுறோம், அதுல இருந்தும் காரம் வரும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது மீடியம் சைஸ் 1 inch எடுத்து அதை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். இதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சு, நல்லாவும் செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இதுலயே 2 teaspoon தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கம்மியா தாங்க போடணும், ரொம்ப அதிகமா போடக்கூடாது. சும்மா 2 piece போட்டீங்கன்னா போதும். புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் 1 கைப்பிடி போட்டுக்கலாங்க. புதினா இலை ரொம்ப போடக்கூடாது, கசப்பு தன்மை அதிகமாயிடும். ஸோ அளவாக போடுங்க. கம்மியான அண்ணல்லி இதை லேசாக வதக்கினா போதுங்க. நம்ம அப்படியே பச்சையாக அரிசி செய்யறதுக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வதக்கும் போதும் இந்த பச்சை மணத்தை எடுத்துட்டு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுலேயே 1/4 teaspoon மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல மஞ்சள் பொடி போடணும், இல்லைனா இந்த புதினா கொத்தமல்லிலாம் அரைக்கும் போது அதோடைய கலர் மாறிடும். இப்போ இது குறவரணு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. குறவரணு அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ட்ரையா வறுத்ததும் இப்ப அரைச்சிக்கலாங்க. அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாம். இப்ப இதையும் குறவரணு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. மசாலாவும் அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். சூப்பரான வாசம் அடிக்குதுங்க. இதுவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம புதினா புலாவ் செய்யறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷமா தண்ணியில ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி இந்தியா கேட்ல பிரவுன் கலர் பேக்கெட்டுங்க. நான் இன்னைக்கு செய்யற மாதிரியே நீங்க பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாம், சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம், இதே அளவு தான். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 70 ml ஊற்றுனீங்கன்னா போதும். இதிலே 1 teaspoon நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சிடலாங்க. இது எல்லாமே நல்லா காய்ட்டும், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பெருசாக 2 வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதிலே கொட்டிடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம், நம்ம வறுத்து பொடி பண்ண மசாலாவே போதும். இப்பயும் பட்டை கிராம்பெலாம் போட்டிங்கன்னா ஓவர் மசாலா ஆகிடும், அதுக்கப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். வெங்காயம் 1/4 வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தாங்க. இதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இன்னும் வெங்காயம் வதங்கணுங்க. முந்திரி பருப்பும் செவந்துக்குச்சு, வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போ கிளறி கொடுத்துடலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால
பொங்கி வருதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வதக்கின மசாலாங்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது ஒரே ஒரு தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். தக்காளி இதுக்கு அதிகமாக போடக்கூடாதுங்க. அதே மாதிரி தக்காளி போட்டு அப்படி இப்படி ரொம்ப நேரம் வதக்கூடாது. ஜஸ்ட் 10 செகண்ட் இப்படி கிளறி கொடுத்தா போதும். ஸோ தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். ஏன்னா தக்காளி நல்லா கொலையை வெந்துச்சுன்னா நம்ம புலாவோட கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலா போட்டுக்கலாங்க. மசாலா அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், ஈவன் குருமா கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் செஞ்ச அளவு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு சிலருக்கு எங்கே தப்பு வரும்னா, இப்போ நான் எடுத்த மசாலா பொருட்களுடைய அளவு சைஸே உங்களுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ அப்போ மசாலா அளவு கூடுனா கண்டிப்பாக கசப்பு வரும். ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலா பொடியும் இதிலே போட்டுடலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இந்த மசாலா போட்ட உடனே அப்படியே நல்லா ப்ரௌன் கலர் வரும். இதில் மிளகா பொடியெல்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ இதையும் நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. முன்னிருந்ததை விட கலர் அப்படியே கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். தயிர் ரொம்பவும் புளிக்கக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க. இந்த தயிரும் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கணுங்க. பார்த்தீங்களா மசாலா எப்படி இருக்குன்னு, அப்படியே தள தள தளன்னு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பிரியாணியே தோற்று போயிடும் இந்த புலாவ் முன்னாடி. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம போட்ட மசாலா. 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா நல்லா வதங்கிட்டுங்க. மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய்லாம் கசியுது. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்து, 2 கிளாஸ் அரிசி அளவு 1/2 கிலோ கணக்கு வருது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கும் 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆகுன்னு. நீங்கள் சுடு தண்ணி வேணாலும் ஊற்றலாம், பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். ஸோ உப்பு 1 கல் சுருன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிமேல் அரிசி போட்டுடலாங்க. ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சிருக்க அரிசியை இப்போ கொட்டிடலாம். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாரும் ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதை கிளறி கொடுத்துடலாங்க. அரிசியை உடைக்க வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் தம் போகிறதா இருந்தால் ஃபுல்லாக தண்ணி வத்தினதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம விசில் தான் உட போகிறோம். இப்பயே க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாங்க. 1 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குக்கர் ஆவி போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நீங்கள் வேணால் இது செஞ்சு பாருங்கள். விசில் வரும்போது வீடே மணக்கும். சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நல்லா மலர்ந்து அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ சாதத்தை உடைக்காமல் லேசாக கிளறி கொடுத்துடலாம். அப்படியே ஓரத்துலேருந்து அப்படியே இப்படி நிம்மனாப்பில் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. சூப்பராக அப்படியே பழ பழ பழன்னு அப்படியே சும்மா உதிரி உதிரியாக வந்துடும். வாவ், எப்படி இருக்கு பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கணும் பார்த்தீங்களா. சாஃப்டாகவும் இருக்குது, அப்படியே நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம். டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. புதினா புலாவை எல்லாருமே செய்யறதான். ஆனா இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற ஸ்டைல் பாத்தீங்கன்னா இதுக்கு மசாலா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். சோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மசாலா மட்டும் தயவு செய்து அதிகமா போட்டுறாதீங்க. அப்புறமா நல்லாவே இல்ல, கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடாது. சோ இங்கதான் உங்களுக்கு தப்பு வரும். அதனாலதான் ஆழமாவும் அழுத்தமாவும் சொல்றேன். இந்த புலாவ் அப்படியே பிரியாணி கணக்கா இருக்கும். விசில் வரும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே வாசடிக்கு சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு தொண்டையும் விற்காம நல்லா இருக்கும். மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே
ஃபாலோ பண்ணுங்க. செம்ம சூப்பரா உதிரி உதிரியா புதினா புலாவ், அதுவும் டேஸ்டா பிரியாணி விட அசத்தலா செஞ்சிடலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கூல்ல ஓபன் பண்ண போதக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி, ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இப்ப இதுக்கு தொட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலிஃபிளவர் ஃப்ரைலா இருந்தா சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்யணும்னா இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தா சும்மா சூப்பரா அசத்தலா இருக்குங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். Oh my God! அவ்வளோ சூப்பராக இருக்கும், எல்லா அளவுலும் பர்ஃபெக்டாக இருக்குது. மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். நான் நிஜமாக சொல்கிறேன், வீடியோவில் சொன்ன மாதிரி பிரியாணி தோற்று போயிடும், சூப்பராக இருக்குது. வெஜிடேரியனுக்கெலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செய்யலாம். இதே ஸ்டைல்லே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நான் வந்து வெறும் தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கேன், அதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் கூட செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க சோறு இல்லாம எல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க. சோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா நான் எப்பயுமே சொல்றதுதான், நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனில் அண்ட் சி யூ, பாபா, லவ் யூ ஆல்.